ஃபைனலாக வச்சாங்களுக்கு யூடியூப்லேருந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்துருக்கு. நிறைய பேர் எக்ஸைட்மெண்ட்டில் ஏற்கனவே பாஸ்வேர்டை பிரிச்சுட்டு திருப்பி வீடியோக்காக திருப்பியும் ரீபேக் பண்ணிட்டு பிரிப்பாங்க. அதெல்லாம் இல்லை, டேரெக்டாக வந்தோடனே நான் வீடியோ ஆன் பண்ணி உட்காந்துட்டேன். டேரெக்டாக நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலான்ட்டு நம்ம ஃபஸ்ட் டைமே அன்பாக்சிங் பண்ணிடலாம். சைட்டெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது, இருந்தாலும் உள்ளே நல்லா இருப்பாப்பிலேயே தெரியல, பார்ப்போம். போட்டு வச்சுக்கோங்க. போய் தரப்பேன். யூடியூப்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. டி யூ ரிமெம்பர் யுவர் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர், யுவர் 100th ஆன் யுவர் 1000th சப்ஸ்கிரைபர். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் வேறு யாரும் இல்லை, நான் தான். நானும் என் ஃப்ரெண்டு சேனல் ஆரம்பித்தப்போ நாங்கள் தான் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நாளாக 99 சப்ஸ்கிரைபர் கவுண்ட் நின்றுட்டு நான் தான் கடைசியாக அந்த ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி நானே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 1000th, அப்புறம் இப்போ ஃபைனலாக இப்போ வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு. சரி வாங்க வேறு என்னதுன்னு பார்ப்போம். இது என்ன கால்? கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர் மைல்ஸ்டோன், யூ ஆர் ஆன் டு டேக் அப் ஃபார் ரெகக்னைசிங் யுவர் அச்சீவ்மெண்ட் அண்ட். சரி கலந்துட்டு போய் தொலையுது போ. ஃபைனலாக ப்ளே பட்டன், ஃபைனலாக ப்ளே பட்டன் வந்துட்டு. ப்ரெசன்ட் டு அருண் தமிழா ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். ஃபைனலாக ஃபைனலாக நமக்கு ப்ளே பட்டன் வந்துட்டு. நல்லா மூஞ்சே பார்த்துக்கலாம், நம்மளுக்கு அந்தளவுக்கு இருக்குது, வேற லெவலில் இருக்குது. இது ஃபுல்லாகவே மெட்டல் ஃபினிஷாக இருக்கும்னு நினச்சேன், பட் மெட்டல் ஃபினிஷெலாம் இல்லைங்க, இது உட்டாலாம் செஞ்சுருப்பாங்க நினைக்கிறேன். நான் வீடியோவில் பார்க்கறப்ப மேக்ஸிமம் ஃபுல்லாகவே இது வந்து மெட்டலாக இருக்கும்னு நினச்சேன், பட் மெட்டல்லாம் இல்லை. இது ஒரு உட்டு மாதிரி இருக்கிறது மேலே ஒரு மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது. ஃபுல் மெட்டல்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே ஒரு உட் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது. தெரியுமா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே, நாட்டு கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழிய போட்டாங்கடா, நம்ம ஏமாத்திட்டோம்டா. ஆனா நல்லா இருக்கு, செவுத்துல ஆணி மாட்டுறது கொஞ்சம் வித்தியாசமா தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அழகா அருவம் தொண்டான் பிரிண்ட் பண்ணிருக்கு. பர்சனலா இதோட வெயிட்ட மெஷர் பண்ணிட்ட ஸ்கேலாம் இல்லை, பட் அதோட பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 3 LPSங்க. அதாவது நம்ம கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.3 kg வருது. நீங்களும் 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிங்கன்னா இப்படினாலும் ரிவ்யூலாம் போயிட்டு உங்கள் கைக்கு இந்த சில்வர் பே பட்டன் வரதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 நாள் ஆயிடுது. நான் அளந்து பார்த்தேன், இதை அளந்து பார்க்குறப்ப இதோட ரைட் வந்து 30 cm இருந்தது. அடே பேயில போமா, இல்லை இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு யூஸ்வலாகவே யூடியூப் கொடுக்குற இந்த சில்வர் பே பட்டன்லாம் சோஷியல் அவார்ட்ஸ் மூலமாக தான் வரும்னு தெரியும். இதோட ரேட் வந்து அவங்க போட்டிருக்க இன்வாய்ஸில் வந்து $59.5 போட்டிருந்தாங்க, அதாவது அப்ராக்சிமேட்டாக $60 போட்டிருந்தாங்க. அப்ராக்சிமேட்டாக நம்ம இந்தியன் ரூபீஸில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 4500 வருங்க. 4500 காசு கொடுத்தாலும் டேரெக்டாக ஆர்டர் பண்ணியெல்லாம் வாங்க முடியாது, அமேசான் ஆர்டர் பண்ணுற மாதிரிலாம். இப்போ மட்டும் நீங்கள் ஒரு 100K சப்ஸ்கிரைபர் வச்சிட்டிங்கன்னா ஃப்ரீயாக உங்கள் வீடு வெளியே வந்துடும். ஆனால் 4500 அளவுக்கு இதில் ஒன்றும் ஒர்த்தாக எனக்கு ஒன்றும் தெரியல. அதான் உண்மை, யூஎஸ்லேருந்து வரதுனால நம்ம கொஞ்சம் கஸ்டம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணோம், அதுக்கு நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஓகே நம்பா, ஃபைனலாக இது உங்களால் தான் பார்த்துக்கணும். தேங்க்ஸ் நண்பா.